फ्रेंड्स वेलकम टू राजीव गांधी आईएएस अकेडमी यूट्यूब चैनल இன்னைக்கு டே 3 பொருளாதாரத்துல இருந்து நம்ம சிலபஸ் வைஸ் டாபிக்க கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் டே வேளாண்மை பத்தியான क्वेश्चंस பார்த்தோம் செகண்ட் டே தொழில் வளர்ச்சிக்கான क्वेश्चंस எடுத்து அனலைஸ் பண்ணோம் இன்னைக்கு டே 3 ல கிராமப்புற வளர்ச்சி பத்தி பார்க்க போறோம் சோ क्वेश्चंस குள்ள போலாமா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க which of these programs were initiated by government of india for rural development அப்படிን கேட்டிருக்காங்க அதாவது கிராமப்புற மேம்பாட்டிற்காக இந்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டங்கள் யாவை யூஷுவலாவே கிராமப்புறங்களை பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களை கம்பேர் பண்ணும்போது ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வருவாங்க நிறைய திட்டங்களை கொண்டு வந்து எப்படியாச்சும் கிராமப்புறத்தை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வருவாங்க ஸோ அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அதாவது தேசிய கிராமப்புற வாழ்வாதார பணி செகண்ட் ஆப்ஷன் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை சட்டம் தேர்ட் ஆப்ஷன் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள் எல்லாமேன்னு கேட்டிருக்காங்க இதில் இருக்கிற இந்த கொஷின் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து வெறும் ஒரு கொஷின் கிடையாது இது வந்து நாலு கொஷின் இந்த கொஷின் ஒன்று இந்த த்ரீ ஆப்ஷன்லேருந்து நம்ம வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸை வந்து எடுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் இருக்குது பார்த்தீங்களா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அது எந்த மினிஸ்ட்ரி கொண்டு வந்தாங்க அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம் அதே மாதிரி செகண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இருக்கு இல்லையா அது எப்போ கொண்டு வந்தாங்க 2005 அப்போ தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க இந்த ஆக்ட் வந்து யாரோட பீரியட் எந்த பிரைம் மினிஸ்டரோட பீரியடில் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிவி நரசிம்ஹராவ் அவர் தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் வந்து எடுத்தார் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா கிராம் சதக் யோஜனா வந்து ரோட் ரிலேட்டட் கிராமப்புறத்தில் வந்து ஆல் வெதருக்கு எல்லா வெதருக்கும் தேவையான அதுக்கு எல்லா வெதருக்கும் பொருத்தமான ரோடு வந்து போடணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இந்த மூணு திட்டத்தையும் கொண்டு வந்த மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் தான் ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் என்ன வரும் ஆல் ஆஃப் த அபவ் ஸோ செகண்ட் க்வெஸ்சன் போகலாம் ஆப்ரேஷன் ஃப்ளட் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோவிங் அதாவது வெண்மை புரட்சி பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி பொதுவாக TNPSC கேள்வித்தாள் எடுத்தாலும் TNUSRB கேள்வித்தாள் எடுத்தாலும் இந்த மாதிரி புரட்சி ரிலேட்டட் ஆப்ரேஷன் ஃப்ளட் இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அது வந்து எந்த இயர் கொண்டு வந்தாங்க அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கலாம் ஸோ நீங்கள் அந்த மெயின் அப்ஜெக்டிவ் இயர் என்ன ரீசன் அப்படின்னு படித்து வச்சிட்டிங்கனாலே இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்றது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா பால் உற்பத்திக்காக எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1970 இயர் 1970 கொண்டு வந்தாங்க இதிலிருந்து இன்னும் எந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா வெண்மை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து வெர்கிஸ் கொரின் வெண்மை புரட்சியின் தந்தை என்று வெர்கிஸ் கொரின் அழைக்கப்படுகிறார் ஸோ இந்த ஒரு கொஷின்லேயே நம்ம வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் தேர்ட் கொஷின் பாருங்கள் விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் எ அப்ஜெக்டிவ் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது கொஷினில் நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்களா கரெக்டுன்னு கேட்டிருக்காங்களா நாட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்களா அப்படின்றத முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ அதை நம்ம நோட் பண்ணிட்டாலே பாதி கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்கள் நகர்ப்புற மக்களின் ஊதியத்தை மேம்படுத்துதல் செகண்ட் ஆப்ஷன் கிராமப்புறங்களில் வேலையில்லா திண்டாட்டத்தை நீக்கும் பணி ஸோ கிராமப்புற வளர்ச்சிக்கு கிராமப்புறங்களில் வேலையில்லா திண்டாட்டத்தை நீக்கும் பணி வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம் ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது ஸோ இதுவும் வந்து கிராமப்புற வளர்ச்சியோட ஒரு நோக்கம்தான் ஸோ சியும் கரெக்டாக இருக்குது டி ஆப்ஷன் பாருங்கள் கிராமப்புற மக்களின் ஊதியத்தை மேம்படுத்துதல் இதுவும் கிராமப்புற வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப் ஸோ மூணு ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நகர்ப்புற மக்களின் ஊதியத்தை மேம்படுத்துதல் ஸோ கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஈஸியாக இந்த கொஷினை அப்ரோச் பண்ணி நகர்ப்புறம் அப்படின்னு பார்த்த உடனே இதை எலிமினேட் பண்ணிடலாம்
ஸோ ஏ அப்படின்றது ராங் ஆன்சர் அப்படின்னா அவங்க நாட் கரெக்ட்னு தானே கேட்டிருக்காங்க, நாட் ஏன் அப்ஜெக்டிவ் எது அல்ல அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். ரூரல் கிரெடிட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஃபார்மிங் பிகாஸ். ரூரல் கிரெடிட் அப்படின்னா என்ன? கிராமப்புற கடன். பொதுவாக கிராமப்புற மக்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக வந்து மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட மணி போதுமான அளவு இருக்காது. ஸோ அவங்க வந்து கிரெடிட் போய் வாங்குவாங்க, பேங்க்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ போய் மணிக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் கேட்டு போவாங்க. ஸோ அது வந்து எதுக்கு தேவைப்படுது? ரூரல் கிரெடிட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குதா அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. ஃபார் என்னென்ன ரீசனுக்காக ரூரல் கிரெடிட் வந்து ஃபார்மிங் பீப்புள் அதாவது கிராமப்புற பீப்புள் வந்து கேட்குறாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்கள். பெரும்பாலான விவசாய குடும்பங்கள் சிறிய நிலத்தை வைத்துள்ளனர். மிகவும் சரியான விடை. அதாவது கிராமப்புற மக்கள் ஏன் ரூரல் கிரெடிட் கேட்குறாங்களா, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நிலத்தோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் வந்து மேலே வந்துடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரூரல் கிரெடிட் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். அவர்கள் சுய நுகர்வுக்கு மட்டுமே உற்பத்தி செய்கின்றனர். ஸோ சின்னதாக ஒரு ஃபார்ம்லேண்ட் வச்சுருந்தா அதுலேருந்து பெருசாக நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இது உற்பத்தியும் வராது. ஸோ அது அவங்களோட ஃபேமிலியோட கன்செப்ஷனுக்கே அந்த அரிசி கோதுமை அப்படின்ற விளையிற பொருட்கள்லாம் அவங்களுக்கே போதுமானதாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். விவசாயத்தில் மேலும் முதலீடு செய்ய அவர்களுக்கு நிதி தேவை. இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட லேண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இன்னும் ஏதாச்சும் ஃபர்டிலைசர்ஸ் வாங்கி போடலாம், அந்த மாதிரி ஒரு புது புது இன்வென்ஷனை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கிரெடிட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கேட்கலாம். நாலாவது ஆப்ஷன் பாருங்கள். இவை அனைத்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ மூணு ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆல் ஆஃப் திஸ் அபவ். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். Which source of credit has formally emerged to fully integrate the formal credit system into the overall rural social and community development? அதாவது ஒட்டுமொத்த கிராமப்புற சமூக மற்றும் சமூக மேம்பாட்டிற்கு முறையான கடன் முறையை முழுமையாக ஒருங்கிணைக்க எந்த கடன் ஆதாரம் முறையாக உருவானது? இப்போ ரூரல் கிரெடிட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம்ல, இப்போ நம்ம ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸில் பார்த்தோம்ல. ஸோ அது வந்து ரூரலாக ஒரு ஃபார்மல் கிரெடிட் சிஸ்டம் வந்து யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நமக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறா, ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ், லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். ஆனால் ஃபார்மலாக ஒன்று கொடுக்குறது அப்படின்னா சுய உதவி குழுக்கள் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வந்து வகிக்கிறாங்க. ஸோ ஃபைவ் க்வெஸ்சன்ஸ்லேருந்து நம்ம வெறும் ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் மட்டும் பார்க்கல, அதுலேருந்து எந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம், ஃப்யூச்சரில் எக்ஸாமினேஷனுக்கு எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படின்றது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்படி தான் நீங்கள் க்வெஸ்சன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி செஷன்ஸில் நெக்ஸ்ட் டாபிக் எடுத்து இன்னொரு ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி புதுசாக கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதனாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு தேவைன்னா காண்டாக்ட் ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ.